இது வந்து ஒரு குடும்ப விழா தான். ரொம்ப எல்லாரும் கேஷுவலாக இருக்கலாம், ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ். முதலில் இது வந்து ஒரு வரவேற்புரையும் ப்ளஸ் நன்றி உரை எல்லாம் கலந்த ஒரு உரையாக தான் நான் நிகழ்த்தணும். ஏன்னா அதில் ஒரு ஒன் ஹவரில் அங்கேருந்து டென்ஷன் கொடுப்பாங்க, கிளம்புங்க கிளம்புங்கன்னு. அந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டா நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. முதல்லே நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டா அதுக்கப்புறமா பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் ஹரிய பண்ண சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் முதல்ல வந்திருக்கேன். இனிமேல் அனைவரையும் வருக 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 என இருக்கிறம் கூப்பி வரவேற்கிறேன். பிரஸ் மீடியா இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்தின் வெற்றிக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர்களை தனியாக இருக்கிறம் கூப்பி வரவேற்கிறேன். தயாரிப்பாளராக இருக்கிறதுனால அவங்களுடைய நட்பும் அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய அன்பும் என்னைக்கும் எனக்கு மட்டும் இல்லை, சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லா படங்களுக்குமே கண்டிப்பாக தேவை ப்ரெஸ் மீடியா. ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு எல்லாருமே அந்த ஃபோனையும் அந்த இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணவங்க தான் ஜாஸ்தி. அவங்களுடைய ஆதரவு தான் படத்துக்கு தேவை. ஸோ ப்ரெஸ் மீடியா அவர்களை வருகை நான் வரவேற்கிறேன். ஆர்கே செல்லுலாட்சி, நான் ஏற்கனவே அந்த ஸ்க்ரீனில் சொல்லியிருந்த மாதிரி ஆர்கே செல்லுலாட்சி என்ற ஒரு பட நிறுவனத்தை தொடங்க காரணமாக இருந்தவர் வந்து திரு கமல் சார். அவர் தான் வந்து ஏன்னா முதல்ல ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன். ஏன்னா அப்போ வந்து அவர் பண்ணியிருந்த மருதநாயகம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகி இதை போஸ்ட்போன் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன். என் படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், உங்கள் படத்துக்கு ப்ரொடியூசர் தேடிட்டுருக்கேன், நான் கரெக்டாக செட் ஆனவன சொல்கிறேன் அப்படின்னு அவருடைய படம் ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் ஹேராம். அப்போது திடீர்னு வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, ஏங்க நீங்களே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் படுத்துறேன் உங்கள் டேட்ஸுக்கு அப்படின்னாரு. நான் சார் எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை சார் எனக்கு, அதெல்லாம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. கரெக்டாக அன்றைக்கி நான் ரஜினி சார் வீட்டுக்கு போகிறேன், அவர் கூட ஏதோ படைப்பாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படத்தை பற்றி ஏதோ பேசுகிறதுக்காக போகிறேன். அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி கமல் சார் வந்து நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஐயோ முதல்ல கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. இது அவரே சொல்கிறாருன்னா அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்குன்னு சொல்லி அவர் தான் என்னை இன்சிஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறமா நான் அவருக்கு அட்வான்ஸ் கொண்டு போய் கொடுத்தது. அதுக்கப்புறமா ஹீராம் ரொம்ப நாள் எடுத்தது. ஐயோ இவரை மாட்டி விட்டோமோ அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அடிக்கடி என் ஆஃபீஸுக்கு வந்தது. அந்த கமல் சார் படத்தினுடைய டிஸ்கஷனுக்கெல்லாம் அவர் உட்காந்தது. அதுக்கப்புறம் தெனாலின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சதே அவர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொன்னேன். இந்த ஆர்கே செல்லுலாட்ஸ் சம்மந்தமான ஒரு விழா அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோவோ வீடியோ அதெல்லாம் அந்த ஃபஸ்ட் லுக் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஆர்கே செல்லுலாட்ஸ் தொடங்கியது. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக பிஸியாக இருந்தேன் டைரெக்ஷன்லேயே, அதனால் மறுபடியும் படங்கள் தயாரிக்கலை. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் என்னுடைய அசிஸ்டன்ஸ் சரவணன் அண்டு சபரி கிரீசன் ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் என்கிட்ட அந்த சாப்பிட போகும்போது, சார் நான் நீங்கள் ஒரு படம் ஒன்று மலையாள படம் ஒன்று பார்க்கணும், நீங்கள் நடித்து கொடுத்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரும் டைரக்டர் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. சரி நான் அந்த படம் பார்த்தேன், அதான் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் பார்த்து நல்லா இருக்குப்பா நான் பண்ணுறேன், பட் இது மெயின் ரோலாக இருக்குது, வயசான ரோலாக இருந்தாலும் இது தான் மெயின் ரோலு, ப்ளஸ் அந்த ரோபோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டா அது கரெக்டாக செட் ஆகலை, இவங்க மூஞ்சியெல்லாம் அப்படியே வாடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மூஞ்சி வாடகக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லி தான் மீண்டும் 20 வருஷம் கழித்து தயாரிப்பில் இறங்கினேன். அதுதான் இந்த கூகுள் குட்டப்பா. அந்த கூகுள் குட்டப்பால நிஜமாகவே அந்த ரோபோக்காக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து நிறைய. என்னை விட அது தயாரித்தவங்க, அதுக்காக வந்து உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய நான் பேசணும். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்பை விட பெரிய விஷயம். இப்போ அதனால் வந்து அதுக்கு முதல்ல அந்த ரோபோக்கு செஞ்சவங்க, அந்த பாம்பேலேருந்து செஞ்சவங்க, அந்த குரூப்புக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுதான் முக்கிய பங்கு வகிக்குது இதில். அப்புறம் இந்த கூகுள் குட்டப்பா திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்ததுக்கப்புறமா என்னுடைய நண்பன்
கருப்பையா அப்படிங்கிற வந்து எனக்கு நானும் இதில் சேர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னா, நீனா நான் என்ன அண்ணன் பையன்லாம் அவங்கெல்லாம் தெரியும், திரு சரவணன், அப்புறம் வந்து விஜய் குமரன், அப்புறம் விஜய்னு ஒருத்தர், நாங்கள் எங்கள் குரூப் நாங்களும் சேர்ந்துக்கிறோம், நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க, நாங்களும் பார்ட்னராக இருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க இங்கே வரல, பட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் ஒருத்தரால் வர முடியாது, அந்த கருப்பையான்றவர் கொரோனா அவரை விழுங்கி விட்டது. அவருக்கு அஞ்சலி செலுத்தி தான் அந்த படத்தை என்ன படங்களை ஆரம்பிக்கும் அந்த படமே. நிறைய பேர் நம்ம இந்த 2 வருஷத்தில் இழந்திருக்கோம். அதில் எனக்கு முக்கியமான ஒரு நண்பன் வந்து கருப்பையா. அப்புறம் இந்த படத்தின டைரக்டர்ஸ் வந்து நிஜமாகவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா இவங்க என்கிட்ட ஸ்பாட்டில் பயப்படுவாங்க, ரமேஷ் கண்ணா மாதிரி தைரியமாகலாம் பேச மாட்டாங்க. சார் அதெல்லாம் இல்லை சார்ன்னு ரமேஷ் கண்ணா பேசுவாங்க, இவங்க வந்து சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்வாங்க. இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம். ஸோ இவங்க எப்படி டைரக்ட் பண்ண போகிறாங்க, அது நான் வேறு நடிக்கணும், எனக்கு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் சரியா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறம் ஒரு 2 நாள் தான், அதுக்கப்புறம் என்னை ஒரு நடிகராகவே ட்ரீட் பண்ணிட்டாங்க, நான் டைரக்டராகவே என்னை ட்ரீட் பண்ணல, கூடுப்பா ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு என்னை வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது எனக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. ரெண்டு பேரும் நம்மக்கிட்டேருந்து வந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறது. இதில் முக்கியமாக வந்து என்னுடைய அசிஸ்டன்ஸு வந்து நிறைய பேர், இப்போ கௌரவ் உட்காந்துருக்காப்புல, பொன்குமரன் இங்கே உட்காந்துருக்காரு, சேரன் இன்றைக்கி வர முடியல, இவங்கள்லாம் வந்து நிறைய அவங்கவுங்களுக்கு தனித்தனி தாட்ஸ் இருந்தாலும் எங்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியதை வந்து செலவை வந்து அனாவசியமாக செய்யக்கூடாதுதான். பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, பட்ஜெட்டுன்னா அது பெரிய பட்ஜெட்டும் சரி, சரி எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அனாவசியமாக குப்பையில் தூக்கி போடுறதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாத கொண்டு வைக்கக்கூடாது, அப்புறமா தேவையில்லாத ஷார்ட்ஸ் எடுக்கக்கூடாது, தேவையில்லாத சீன்களெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி எடிட்டிங்கில் தூக்கி குப்பையில் போடக்கூடாது. ஸோ முன்னாடியே ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எங்கிட்டருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் சரவணன் அண்ட் சபரி. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து அவரை அடுத்த படத்துக்கு புக் பண்ணி அந்த படமும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஷெடியூல் முடிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அது விஜய் சந்தர் அவர் தான் அந்த தயாரிப்பாளர், அவர் ஒரு இயக்குனர் கூட. அவர் வந்து ஒரு இயக்குனர் வந்து அடுத்த இயக்குனர்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்கக்கிட்ட ஏதாவது சரக்கு இருந்தால் தானே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட சரக்கு இருக்குது, முக்கியமாக சரக்கு போடாத ஆட்கள் இந்த டைரக்டர்ஸ், நல்ல சரக்கு இருக்குது. ஸோ அப்படின்றத அவர் இந்த அடுத்த படம் புக் பண்ணதுலேருந்தே அது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ வாழ்த்துக்கள் விஜய் சந்தர் சார், உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த படமும் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வாழ்த்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் ஹீரோ யாரை போடலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் செலிப்ரிட்டி, தட் இஸ் கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸ் போனோம்னா யாருமே இந்த படத்தை பார்த்துட்டு, மலையாள படத்தை பார்த்துட்டே வந்து நிறைய பேர் ஒத்துக்கல, ஏன்னா சார் அதில் ஹீரோயிசம் இல்லை, உங்களுக்கு தான் சார் நிறைய வேலை, உங்களுக்கு தான் நிறைய வேலை அப்படின்னு. சரி இதெல்லாம் வந்து சரிப்படாது, இன்னும் நியூ ஃபேஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூ ஃபேஸை தேடிட்டு இருந்தால் பிக்பாஸில் ஒருத்தர் பிரமாதமாக விளையாடிட்டு இருந்தார், இந்த மிஸ்டர் தர்ஷன். அவருக்கு எனக்கு நிறைய ஒத்து போச்சு. இன்றைக்கி கூட காலம்புற இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு சூட்டு மாதிரி வச்சுருந்தேன், ஒரு வேஸ்ட் கோஸ்ட் அந்த மாதிரி கோட் அந்த மாதிரி போட்டு வரலான்னு. சரி திடீர்னு தோணுச்சு, என்னுடைய சின்ன டாக்டர் ஜஸ்வந்தி பூங்கொத்து கொடுத்தா இல்லையா, அவள் வந்து இப்போ வேஷ்டி ஜிப்பா போடுங்க அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா திடீர்னு எடுத்து போட்டேன். இங்கே வந்து பார்த்தா அதே கலரில் வேஷ்டி சட்டி போட்டிருக்கான், என்ன கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிட்டார் வேஸ்டியை. ஸோ அந்த அளவுக்கு ஒத்து போச்சு. நிஜமாகவே மிகச்சிறந்த திறமைசாலி, தன் உடம்பை பாதுகாக்கிறதுலேருந்து நடிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வம் ஜாஸ்தி, அந்த ஆர்வத்துக்காக உழைக்கக்கூடிய மனுஷன், அது முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அடுத்தது மலையாளத்து படத்தில் வந்து ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து அவங்க சைனீஸு ஜாப்பனீஸ் கேர்ளை வச்சு அவங்க அந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்க ஜாப்பனீஸ் கேர்ள் வச்சுருப்பாங்க, ஏன்னா அந்த ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாள். நமக்கு அந்த ஜாப்பனீஸு சைனீஸு பதில் எனக்கு வந்து, ஏன்னா நான் ஆர்கேஸ்டல் லைட்ஸில் தெனாலின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், அதில் கமல் சார் இலங்கை பாஷை தான் பேசியிருப்பார். அந்த தாட்டில் வந்து நான் சொன்ன அந்த டிஸ்கஷனில், எப்போ நமக்கு ஜாப்பனீஸ் கேர்ளாம் வேணாம், இலங்கை தமிழர் வந்து உலகம் பூரா இன்றைக்கி இருக்காங்க,
அவங்க ஏன் அங்கே ஃபாரினில் இருக்கக்கூடாது, அந்த ஃபாரினில் இவங்க ஒர்க் பண்ணுற காரியம் இதில் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த கதைக்கு சூட்டான ஒரு இலங்கை தமிழ் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அதே பிக் பாஸில் இலங்கை தமிழ் பேசிக்கிட்டு இருந்தேன், லாஸ்ட்லியா செலக்ட் பண்ணோம். ஆனால் இரண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து நிஜமாக அவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணும். நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும்னு இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நிறைய பேர் நம்ம சுரேஷ் மேனன் அவர்கள், ரொம்ப நன்றி சார். அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணார். அவர் வந்து ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னும்போது அவங்க வந்து எந்த வித ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் எப்போ ஷூட்டிங் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து எனக்கு அவுட்லைன் சொல்ல சொல்லுங்கள், நான் அந்த மலையாள படம் பார்க்கல அப்படி பார்த்துட்டு, இல்லை இல்லை அவங்க வர வேண்டாம் நானே ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லி அவரே ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா ஒத்துழைச்ச சுரேஷ் மேனன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் யோகி பாபு இன்றைக்கி வர முடியல, அவருக்கு ஊட்டியில் ஷூட்டிங், சுந்தர்சி படம் ஷூட்டிங்கு, அதனால் வர முடியல. யோகி பாபு தெரியும், சின்ன புது டைரக்டர்ஸு, புது ஹீரோ ஹீரோயின் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், அஃப்கோர்ஸ் நாங்கள் இருக்கேன்னு வச்சுங்க, பட் நான் எல்லா நாளிலுமே இல்லையே, நான் இல்லாத சீன்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் கூட அவங்களுக்கு ரொம்ப டைரக்டர்ஸுக்கும் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒத்துழைச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்த யோகி பாபுக்கு நன்றி. மற்றபடி இங்கே பூவையார், ஃபேமஸ் பூவையார், அப்புறம் பிளாக் பாண்டி இவர்களுக்கெல்லாம் நன்றி நடித்து கொடுத்ததில். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் நான் ஒரு ஒருத்தரும் பேசுனா ரொம்ப நேரம் ஆகும், அதனால் அனைத்து மாரிமுத்து சார் அவங்களுக்கு எல்லாம் அவங்க கூட ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார், எல்லாருக்கும் நன்றி. டிஓபி அரவிந்த், அரவின்னு பேர் வச்சுருக்காரு, அவருக்கு நிஜமாக வந்து ஒரு ப்ளசண்ட்டான்னு நீங்கள் பார்த்தீங்க, சாங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். அவர் உள்ளுக்குள்ளே வரும்போதே சொல்லிட்டார், சார் நீங்கள் ப்ரொடியூசர்னு சொன்னதுனால நான் வந்து இப்போ எப்போ எனக்கு செட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு, ஓகே இது ரொம்ப சுத்த போகிறாங்க அப்படின்னு, ஏன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கக்கூடியவர் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப எங்கே டைம் கொடுக்கணுமோ அங்கே டைம் கொடுத்து எங்கே இது பண்ணாங்க அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருந்தாங்க சார், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி அரவிந்த் சொல்லிட்டாரு. அவர் இப்போ 4 படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அடுத்தது நான் கூப்பிட்றேன், அவருக்கு டைம் இல்லை, ஸோ அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டார். ஸோ அந்த ஆர்விக்கு நன்றி, ஏன்னா அரவிந்த் தான் அவர் பேர், எல்லாம் அந்த சென்டிமெண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. எடிட்டர் பிரவீன் ஆண்டனி வந்திருக்காரா, எடிட்டர் பிரவீன் ஆண்டனிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம், ஏன்னா அவர் எனக்கு வந்து என்னோடய கன்னட படம், தெலுங்கு படம் அதெல்லாம் பண்ணார், தமிழ் படமும் பண்ணார், இப்போது வந்து இந்த படத்துக்கு வந்து சின்ன படம் இல்லாமல் அவர் வந்து ஒர்க் பண்ணார். ஆனால் மிகப்பெரிய ஒரு எடிட்டர் ஆகிட்டார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ராஜமௌலி வந்து இப்போ எடுக்கிற அந்த RRR படத்துக்கு வந்து ட்ரெய்லர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 7 எடிட்டர்ஸை கூப்பிட்டு படத்தை காமிச்சு டைம் கொடுத்து ஆளாளுக்கு ஒரு ரூம் போட்டு எடிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்த அந்த RRR ட்ரெய்லர் வந்து இந்த பிரவீன் ஆண்டனி பண்ணது தான், நம்ம படத்துக்கு நம்ம பிரவீன் ஆண்டனி பண்ணது தான், அதுதான் செலக்ட் பண்ணார் ராஜமௌலி. அதுதான் வந்து கதைக்கும் கரெக்டாக இருக்குது, மாசமும் இருக்குது, ரெண்டு பேர் ஹீரோவுக்கு ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட தான் வரும்போது அவர் வந்து முதல்ல ஒரு படம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்தார். இன்றைக்கி அவர் பெரிய புகழ் அடைஞ்சது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். லைக் சபரி சரவணன் மாதிரி அவரும் என்னுடைய ஆளுன்ற ஒரு சந்தோஷம். மற்றபடி படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கோதண்டம்லேருந்து குணாலேருந்து எல்லார் பேரையும் சொல்ல முடியாது, அதே மாதிரி எங்களுக்கு சாப்பாடு போட்ட செல்வத்திலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, என்னுடைய எல்லா படத்துக்குமே ஒர்க் பண்ணுற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதில் முக்கியமாக சூரி, கார்த்திக், தினேஷ் இவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ் இத்தனை கேட்டால் சூரிக்கெல்லாம் வந்து அப்புறமா வந்து சேர்ந்தவங்க தான் சரவணன், சபரி எல்லாம். அவங்க முன்னாடி டைரக்டர் ஆகிட்டாங்களே, அதுவும் டைரக்டரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த ஈகோ காம்ப்ளெக்ஸ் எதுவும் இல்லாமல் கார்த்திக், சூர்யாலாம் வந்து அவங்க டைரக்டர்ஸுக்கும் சரி ப்ரொடக்ஷனுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ண அந்த மூவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. விரைவில் அவர்களும்
இயக்குநர்கள் ஆவார்கள். அதற்கு என்னுடைய முயற்சி, ஒத்துழைப்பு, பணம் பட்டுவாடா எல்லாம் இருக்கும். ஸோ அவர்களுக்கு நன்றி. என்னை பர்டிகுலராக சூரிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவன் வந்து அவனுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாமல் டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ண அவனுக்கு வந்து நான் என்ன தான் சம்பளம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் வந்து அவரை வாழ்த்துறது தான் வந்து அவருக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ சூரி, கார்த்திக் அண்ட் தினேஷ் இந்த பூஜைக்கு வந்து ஒர்க் பண்ண நம்ம ஏன்னா என் பேரை சொல்லியா சார்ன்னுவான். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணாதனால நம்ம இங்கே அது ஒரு பேரெலாம் நான் அப்போ அதில் சொல்ல. பட் இந்த பூஜைக்கு ஒர்க் பண்ணுறாரு, அவரும் என்னோடய அசிஸ்டண்ட்டு தான். அரவிந்த்னு இன்னொருத்தர், அவர் வந்து என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இல்லைனாலும் டிஸ்கஷன்லாம் இந்த உட்காந்துருக்காரு. அவர் தான் என்னுடைய அடுத்த படம் தயாரிப்பு படத்தை இயக்க போகிறாரு, மிஸ்டர் அரவிந்த்னு. அவர் இயக்க போகும் அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து டைரக்டர் விக்ரம் சாருடைய சன்னு கனிஷ்கா. அது வந்து விரைவில் இந்த ஏப்ரல் எண்டில், ஏப்ரல் செகண்ட் வீக்குக்கு மேலே அந்த படம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த படம் ரிலீஸ் பண்ண உடனே. அப்புறம் இன்றைய நாயகன் ஜிப்ரான் வரலையா, ஜிப்ரான் அவர் வந்து இசையமைப்பாளர், ரொம்ப நல்ல சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு. சும்மா ஏதோ ஒன்று கொடுக்கணுன்றது இல்லாமல் டைம் எடுத்துப்பார். சார் உங்களுக்கு டைம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, டைம் இல்லை அர்ஜென்ட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, டைம் இருக்குன்னு. ஏன்னா அப்போ தான் நமக்கு தான் நிறைய டைம் கொடுத்தாங்களே ஆண்டவன், கொரோனா லாக்டவுன் அப்படின்னு. நீ போட்டு டைம் வேஸ்ட்டு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு. ஆனால் ஏதாவது வித்தியாசமாக ஒவ்வொரு சாங்லேயும் சம்திங் நியூ இருக்கணுன்ற ஒரு ஃபீலோடு தான் அவர் பண்ணார். அதே மாதிரி ரீரிகார்டிங்கெல்லாம் பண்ணிட்டார் மனுஷன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெண்டு மூணு பேர் பார்த்தவங்களே, அப்பா என்ன சார் ரீரிகார்டிங்லாம் பிரமாதமாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி எல்லாமே நாட் ஓன்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஜனங்களுக்கே வந்து ரீரிகார்டிங் பற்றி, ஃபோட்டோகிராஃபி பற்றி எல்லாம் பேசுகிற அளவுக்கு எல்லாமே முன்னேறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பப்ளிக்காகவே அவங்கள வந்து பாராட்டின ஜிப்ரானுக்கு ரொம்ப நன்றி ஜிப்ரான். அவர் அப்புறம் மதன் கார்கி இங்கே வந்திருக்காரு. ஐயா நீங்கள் வந்து மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் மிஸ்டர் வைரமுத்து, அவ்வளோதான். மாடர்ன் வெர்ஷன்னா அதில் கவித்துவமும் இருக்கும். ஏன்னா அவர்கிட்டையும் மாடர்ன் வெர்ஷன் இருக்கும், ஆனால் இவர் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இது. ஒரு அந்த அலையலை சாங்கில் நீங்கள் சும்மா லிரிக்கலாக பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரிஞ்சிடும். ஒரு ஈழத்து பெண்ணோட இவருக்கு ஒரு காதல் வருது அப்படின்றது வந்து, அதுவும் கடற்கரை ஓரமாக தான் சேர்ற அந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். அது வந்து எவ்வளோ அழகாக பின்னி அதில் அந்த வார்த்தைகளில் ஜாலம் புரிஞ்சவர் இருக்கார் அவர். அவரும் அதே பாகுபலி, பாகுபலி டூவில் அவர் நானியிலேருந்து இருக்கார் நம்ம இவரோட ராஜமாளிகையோட இருந்து. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலாக சீக்கிரம் டைரக்டர் ஆவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டிஸ்கஷனில் இருப்பார். நானே கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் அவருக்கு, சில விஷயங்கள்லாம் டிஸ்கஷனில் இருப்பார். அப்புறம் நாட் ஓன்லி லிரிக் ரைட்டர், அப்புறம் டைலாக்ஸ் எழுதுவார். ஸோ டைரக்ஷன் பண்ணும்போது அந்த டைலாக் சொல்லி கொடுக்குறது, அப்புறம் டப்பிங்கில் இருப்பார். இதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஸ்டார்ட் கேட்டு கேமரா மட்டும்தான் சொல்லணும். அதெல்லாம் இப்போ வந்து பாம்பேலலாம் யாரும் சொல்கிறதில்ல, அஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது ஒன்று தான், அது நீங்கள் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை வாங்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய டைரக்டர். நீங்கள் டைரக்டர் ஆனீங்கன்னா மிகப்பெரிய டைரக்டர் ஆவீங்க. ஏன்னா விஷயம் உள்ளவங்க கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் முதல்ல நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜீக்கு வந்து ஹிந்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓடிடிக்கு ஆஹா பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிட்டா. அவங்களுக்கும் ஏற்கனவே ஹிந்தி வாங்கின அந்த ஜீக்கும் என்னுடைய தேங்க்ஸு. அப்புறம் ஆடியோ வந்து மிஸ்டர் ஆனந்த் வந்திருக்காரு சரிகமா. எனக்கு என்னென்னா ரொம்ப பெரிய சென்டிமெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதுதான் கையெழுத்து போட்டேன். ஏன்னா தெனாலியும் இதே சரிகமா வந்து, அப்போ நேம் வந்து ஹெச்எம்வியாக இருந்தது, அதே சரிகமா குரூப்பு தான். அவங்க தான் வாங்கினாங்க தெனாலியும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. அதனால் அவங்க கூட முதல்ல நான் கையெழுத்து போட்டது வந்து என் சென்டிமெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த படத்தில் இந்த குழந்தைங்கள கொஞ்சம் அடக்கக்கூடாதான், ஐயோ. அப்புறம் செல்வமணி சார் ரொம்ப நன்றி சார். அதாவது அவர் வந்து நான் விக்ரமன் சார்லாம் ஒரு இடத்துல எடிட்டிங் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் புது வசந்தம்போது. அப்போது அவர் வந்து பயங்கர பிஸி டைரக்டர், அங்கே
புலன் விசாரணை அது இதுன்னு சொல்லி ஒரு பண்ணிவிட்டு அப்போது அவரோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசக்கூடிய அந்த டைமெல்லாம் அப்போ இருந்தே கிடச்சிது எங்களுக்கு, எனக்கு விக்ரம் சார்க்கெல்லாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு முன்னாடியே ஒரு மாஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் மிக்ஸ் பண்ண ஒரு டைரக்டர்ன்ற ஒரு நேம் வாங்கினார். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் ஒர்க் பண்ணுற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் இப்படி உழைப்பார், இப்படி உழைக்கிற ஒரு மனுஷனானா அப்படியே வருவார் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. மிகப்பெரிய ஒரு அது அது பெப்சியை கட்டி ஆள்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு சீசனில் வந்து விஜயன் சார் கட்டி ஆண்டார். அதுக்கப்புறம் தான் அந்த வெறுப்பில் தான் நான் வில்லன் ஒரு படம் எடுத்து விஜயன் சாரை கட்டி ஆண்டேன். இப்போ அவர் வந்து ரொம்ப நண்பராயிட்டார் சொல்கிறேன். அதெல்லாம் பெப்சி வந்து அப்படி ஒரு பட்ட ஒரு இடம், அதெல்லாம் வந்து அது நல்ல பேர் எடுக்கிறது மட்டும் இல்லை, அது நல்லது செய்கிறவங்க எண்ணம் இருக்குதுல்ல அதுதான் மெயின், அது தானாக பேர் வந்துடும். ஸோ இந்த விழாவிற்கு வந்த செல்வமணி சாருக்கும் அப்புறம் அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சார், அதான் என் பொண்ணு பூகுந்தத்து கொடுத்தபோது சொன்னார், இது ஏ இன்னை தான் நான் மலேசியாலெல்லாம் தோளில் தூக்கிட்டே அலைஞ்சான்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி டாக்டரு ஜஸ்வந்தி உதயகுமார் சார் அந்த அளவுக்கு பழக்கம். பேரரசு அந்த யூனியனுக்கு போன முதலுக்கு அப்புறம் தான் பழக்கம். இவங்க மூவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ரமேஷ் கண்ணா அவரும் நம்மக்கிட்ட இருந்து வந்தவர், தனியாக நன்றி சொல்லணுமாப்பா. ஆ சரி. அப்புறம் விக்ரமன் சார், விக்ரம் சாருக்கு நான் நிறைய சொல்லணும் நன்றினா. விக்ரம் சாருக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் நன்றி சொல்லணும்னா எனக்கு நாளே பத்தாது. ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கடைசியாக விக்ரம் சார்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சௌத்ரி சார் பழக்கமானார். அங்கேருந்து தான் நான் என்னுடைய வாழ்க்கை டைரக்டரோட டைரக்டராக என்னுடைய வாழ்க்கை தொடங்கிச்சு. ஸோ அந்த நன்றி கடனே இன்னும் இருக்குது நிறைய இடைக்காமல். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது, நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது. அப்புறம் இந்த புது வசந்தம் இந்த இது இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்காக அவர் உழைச்சது, ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் படிப்புக்கும், அதாவது ஏழ்மையான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒரு மருத்துவ உதவிக்கும் இவர் மாதிரி ஆரம்பித்தது யாருமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அது அதை அதுக்கு அதை கண்டினியூ பண்ணுறாங்க, இவர் தான் அதில் முன்னோடி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வேறு யாராவது விட்டேனா, நம்ம கல்யாண் டைரக்டர் அவர் வந்து ரெண்டு படம் அவர் கூட நடித்தேன். ஐயோ 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 என்னையே ஃபாஸ்ட்டுன்னுவாங்க அவர், சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட் அவர். ஆனால் சார் நிறைய பேர் கற்றுக்கணும் சார் அவர்கிட்ட. அதாவது ஒரு சீனை ஃபுல்லாக படிச்சிருங்க சார், ஃபுல்லாக படிச்சிருங்க சீனை ஃபுல்லாக முடிச்சிடலான்னு. உள்ளே போய் பார்த்தா எங்கே நிற்கிறதுனே தெரியாது. 5 கேமரா, ஒன்று க்ரேனில் இருக்கும், ஒன்று ட்ராலியில் இருக்கும், ஒன்று ஜூமில் இருக்கும், ஒன்று ஸ்டெடிகேம். நம்ம பேசி நடிச்சிட்டே இருக்கும்போது உள்ளே பூந்து போவாங்க. யோ இதுனா அது இந்த இந்த மேடையில் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது டான்ஸ் ஆடும்போது ஸ்டெடிகம் உள்ளே போயிட்டு வருமே, அப்படியெல்லாம் வந்துட்டு போச்சு எனக்கு. நடுவில் ஃபஸ்ட் டேக் எனக்கு புரியவே இல்லை. என்ன சார் நீங்கள் பாட்டு ஸோ எப்படி அந்த கேமராலாம் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணுவோம் சார். எடிட்டிங் நாலேஜ் சூப்பராக தெரிஞ்ச ஒரு டைரக்டர். அந்த நாலேஜ் இல்லைன்னா அது பண்ண முடியாது. அவர் ஏற்கனவே நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் கல்யாண், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அப்புறம் என்னுடைய குடும்பம், என் அம்மா வந்திருக்காங்க, என் ஒய்ஃபு கற்பகம், மாலிகா தான் காம்பேரிங் பண்ணது ரெண்டாவது, ஜனனி என்னோட முதல், இவங்கெல்லாம் குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வச்சாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். என்னுடைய குடும்பம், நண்பர்கள், அதாவது நண்பர்கள்லாம் கேட்பாங்க யார் சீஃப் கெஸ்ட், யார் சீஃப் கெஸ்ட், யார் சீஃப் யாருன்னு சொன்னால் அவனுக்கு புரிய போகுது. அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே, எல்லோரும் தெரியுமா அவனுக்கு, எல்லாம் தெரியும். இப்போ சுனில் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படம் நான் பண்ணுறேன்ல, அதுக்கு கூட இப்போவே வந்து சார் நாங்களும் கூட சேர்ந்துக்கிறோன்ட்டு ஒருத்தருக்கு வந்திருக்காங்க 4 பேர், விஜயகுமார் அப்படி அவங்களுடைய இதில் அந்த அவங்க கிராண்டு. அவங்கள பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது என்ன கம்பெனி பேர், கிராண்ட் எங்கே வரலையா ஜி, ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வைங்களா, அவங்க சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை, ஏதாவது பேர் வைங்க அந்த உங்கள் கம்பெனிக்கு, அப்போ தான் நம்ம பார்ட்னர்ஷிப் டீடெலாம் போட முடியும். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தெரியல ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ்னாங்க. இது என்ன பெரிய சினிமா கம்பெனி மாதிரி தெரியலையே அப்படின்னு. ரமேஷ்ன்ற எதுக்குங்க வேணுமா, கிராண்ட் கிரியேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை சார், ரமேஷ் தான் சார் எங்களுக்கு லைஃப் அப்படின்னாரு. அதில் முக்கியமான இந்த ஒருத்தர் அவருடைய, அவர் வந்து ஏதோ ஒரு கடை இதில் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் ஷாப்பில், அந்த ஒர்க் ஷாப்புக்கு அந்த கடைக்கு அந்த வண்டி வாங்க வந்தவர்
இவருடைய உழைப்பு அப்போ கொண்டு போய் ரிப்பேர் கொடுக்கும்போது இவரோட உழைப்பெல்லாம் பார்த்துட்டு நீ என்னப்பா இங்கேயே இவ்வளோ நாளாக இருக்கிய, நீ வந்து ஏன் தனியாக கடை வைக்கக்கூடாதுன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்வெஸ்ட் பண்ணவர் ரமேஷ். அந்த ரமேஷ் வந்து அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பார்ட்னராக இருக்காராம். அவர் காசு கொடுக்குறாரோ இல்லையோ இவங்க, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நாலு பேராக சேர்ந்து ஒரு கடைக்கு ரெண்டு கடை நாலு கடை ஆகி இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் இல்லாமல் இன்னும் பிஸ்னஸுங்கள்லாம் வளர்த்து நிறைய கடைகள் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே ரமேஷ்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அதான் அந்த நன்றி கடன் அந்த ரமேஷுக்கு. அதனால தான் இதுலேயும் அந்த ரமேஷ் வச்சுருக்காங்க. அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ இல்லையோ அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பு எங்களுடைய லாபத்தில் கொஞ்சம் போயிடும் சார்னு சொல்லுவாங்க. அவர் எங்கேருந்து தேர்ந்தெடுத்தார் பார், வண்டி வாங்க வந்தவர் வேலை செய்கிறவர் ஒருத்தரை கூப்பிட்டு அவர் வந்து முதலாளி ஆக்கியிருக்காரு. அந்த முதலாளி தன்னுடைய நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் முதலாளி ஆக்கியிருக்காங்க. என் கூட வந்து சேர்ந்துருக்காங்க, நல்லா வரணும். அவங்களுக்கு என்னுடைய நன்றி, தேங்க்ஸ் ஃபார் கம்மி. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு அதான் அவங்கெல்லாம் கேட்கும்போது, அதாவது ஒரு பெரிய நடிகரை கூப்பிட்டு ஒரு செலிப்ரிட்டி கூப்பிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி வந்து உளப்பூர்வமாக மனசார வாழ்த்துறவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அது அப்போ தான் வந்து இந்த படமும் வெற்றியடையும், இந்த பாடல்களும் வெற்றியடையும், ட்ரெய்லரும் வெற்றியடையும்ட்டு அவங்களுக்கெல்லாம் சொன்னேன். அதை இங்கே ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு மேட்ரு, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், லேடிஸு குடும்பம் குடும்பமாக வந்து பார்ப்பாங்க தேட்டரில் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தான் படங்களை பார்த்து சொல்லணும், அப்புறம் ஜனங்கள் படம் அந்த படத்தை பார்க்க வைக்கணும். ஸோ ஏன்னா இது நம்மளே நம்ம தற்பெருமையாக சொல்லிக்க முடியாது படத்தை பற்றி. நான் நன்றி கூறியது தான் நான் வந்தேன். அது வந்து முதல்ல பேசிட்டா பெட்டராக இருக்கும்னு சொல்லி எங்கே டி சிவா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் தேர்வு கொடுங்க.